Hello friends, welcome to Cook with San இன்னைக்கு இனிக்கு நம்ம பாக்கப் போர் ரெசிப்பி, சிங்கரே பிஷ் சம்பால் திருக்க மீனில சம்பால சேத்து, பேக் பண்ணியோ, இல்ல வந்து தவாலியோ நம்ம இதை செய்யலாம் இல்ல வந்து இதை பபிக்கியுக் குடம் பண்ணலாம் சிங்கப்பூர் மலியிஷ்யால ரும்பவே ஃபேமஸான இந்த மலே ரெசிப்பிய எப்படி பண்ணலாங்கிருத பாக்கலாம் வாங்க இதுதான் மீன் இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்ப நம்ம சம்பால் சில்லி இதுல சேர்க்கும் போது மசாலா நல்லா இருக்கும் சம்பால் சில்லி எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு அரைக்கிறது சம்பால் மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் பாயில் பண்ணி ஒரு மிக்சி ஜாருக்கு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணி சேர்த்துடலாம் பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பூண்டு பல்லு அரை தக்காளி பொடியா கட் பண்ணது அஞ்சாறு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க பொடியா கட் பண்ண லெமன் கிராஸும் இதுல சேர்த்துக்கலாம் இது நல்ல வாசனை கொடுக்கும் உங்களுக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும் அடுத்தது ஒரு டுவெண்டி கிராம் அளவு காஞ்ச எறா கருவாடு எடுத்திருக்கேன் இது எண்ணெயில வறுத்து சேர்த்துக்கோங்க அடுத்தது காஞ்ச நெத்திலி கருவாடு ஒரு இருபது கிராம் எடுத்து அதையும் எண்ணெயில வறுத்து இதுல சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் ஏற்கனவே நம்ம மிளகாய் கொதிக்க தண்ணியை வந்து வந்து ஆட் பண்ணி ஃபைனா அரைச்சிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரையும் சேர்த்து இத மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சம்பால் மிளகாயில நீங்க வெரைட்டி ஆஃப் டிஷஸ் பண்ணலாம் சிக்கன் சம்பால் பிரான் சம்பால் பிஷ் சம்பால் சம்பால் ஃப்ரைட் ரைஸ் சம்பால் தௌ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செய்யலாம் இந்த வதக்கிக்கலாம் இதுக்கு ஒரு வானல்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன் இது லோ பிளேம்ல ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா செப்பரேட் ஆயி வரும் அந்த ஸ்டேஜ்ல இத நிறுத்திருங்க அடுத்து நம்ம மீனை வந்து வாழையில வச்சுதான் பேக் பண்ண போறோம் அதனால இந்த வாழலைய நெருப்புல சுட்டுக்கோங்க சுட தண்ணி ஊத்தி இத வந்து ஆக்கிக்கோங்க அப்பதான் நம்ம மீனை உள்ள வச்சு மடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்து அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன் அதுக்கு மேல பட்டர் ஷீட் வச்சு வாழலைய நம்ம அது மேல வச்சு மீனையும் அது மேல வச்சுட்டு வதக்கி வச்சிருக்கிற சம்பால் சில்லிய பிஷ் மேல சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் மீனுக்குள்ள மசாலா இறங்குற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இப்ப இந்த வாழலைய மூடிடுங்க பட்டர் ஷீட் வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க அலுமினியம் ஷீட்டையும் நாலு பக்கமும் லீக் ஆகாத அளவுக்கு நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பிஷையும் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ண இந்த ஃபிஷ்ஷ பேக்கிங் ட்ரேல நம்ம சேர்த்து இதை நம்ம கிரில் பண்ண போறோம் தவால கூட டைரக்டா இதை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் அவனை டூ மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல டாப்ல மட்டும் ஹீட் வச்சுட்டு ஃபேன் ஆன் மோட்ல வச்சிருக்கேன் ட்வெண்ட்டி மினிட்ஸு ரெண்டு பக்கமும் இதை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை பிரித்து பார்த்துடலாம் ரொம்பவே டேஸ்டியான ஸ்டிங்ரே ஃபிஷ் சம்பால் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குக் வித் சேன்முத்துவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்